हेलो फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம சீதாப்பழத்தை பத்தி பார்க்கலாங்க இந்த பழம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச பழமா இருக்குங்க ஆனா இதுல அதிகமா விதை இருக்கறதாலயே நிறைய பேர் சாப்பிட்டது இல்லங்க இந்த பழத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஆனா நம்ம தான் அத வந்து கண்டுக்கறதே இல்ல சரி அத விடுங்க இந்த பழத்துக்கு ஏன் சீதாப்பழம் அப்படினு பேர் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி அத முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க ராமாயணத்தில் வரும் சீதைக்கும் சீதாப்பழத்திற்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா உண்மையில் ராமாயணத்து சீதைக்கும் இந்த சீதாப்பழ மரத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்பது புராணத்தின் வாயிலாக தெரிகிறது ராமாயணத்தில் ராமர் வனவாசம் இருந்த பொழுது சீதையை லக்ஷ்மணனிடத்தில் பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு ஸ்ரீராமர் விறகு எடுத்து வரச் சென்றாராம் வெகு நேரமாகியும் ராமர் வராததால் லக்ஷ்மணன் சீதையை பத்திரமாக இருக்கும்படி கூறிவிட்டு ராமரை தேடி புறப்பட்டார் வெளியில் சென்ற இருவரும் திரும்பி வர தாமதமாகவே சீதைக்கு மனதில் பயம் ஏற்பட்டதாம் அந்த பயத்திலேயே அழுது கொண்டே அவர்களை தேடி காட்டுப்பாதை வழியாக வந்து கொண்டிருந்தார் வழியெங்கும் அவர் விட்ட கண்ணீர் துளிகள் ஆங்காங்கே கீழே சிந்தியதாம் இறுதியில் ராமரை கண்ட சீதை மனம் மகிழ்ந்து ஆரத்தழுவி கொண்டாராம் அச்சமயத்தில் லக்ஷ்மணனும் வரவே மூவரும் குடிலுக்கு புறப்பட்டனர் வெகு தூரம் நடந்து வந்த களைப்பில் சீதை இருந்ததால் ராமர் சீதையை தன் தோள் மீது தாங்கிக் கொண்டு நடந்து வந்தாராம் இதனால் ராமருக்கு உடல் முழுவதும் மேற்கவே அந்த வியர்வை துளிகள் வழியெங்கும் சிந்தியதாம் சீதையின் கண்ணீர் துளிகள் சிந்திய இடத்திலும் ராமரின் வியர்வை துளிகள் சிந்திய இடத்திலும் செடிகள் முளைத்து இருந்தது இரண்டும் வெவ்வேறாக வனமெங்கும் வளர்ந்து விருட்சமாகி காய்கள் காய்த்து பசுமையுடன் பூத்து நின்றதாம் இதை கண்ட ஸ்ரீராமர் ஒரு மரத்திற்கு சீதா என்றும் சீதாதேவி ஒரு மரத்திற்கு ராம் என்றும் பெயர் வைத்தனர் இப்படித்தான் இந்த சீதாப்பழ மரம் உருவானதாக கதைகள் கூறப்படுகிறது அதனால்தான் பல வகைகளில் சீதாப்பழ மரம் தனித்துவமாக விளங்குகிறது சீதாப்பழ மரம் ராம் பழ மரம் என்று இரண்டு வகையாக உலகில் இருந்தாலும் சீதாப்பழ மரமே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இப்படி தாங்க இந்த பழத்துக்கு சீதாப்பழம்னு பேர் வந்திருக்கு சரி வாங்க இந்த பழத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சீதாப்பழம் பார்த்திங்கன்னா நமக்கு சீசனுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும் எந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துலேருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த சீதாப்பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஃபைபர் அதுக்கப்புறம் மெக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் அயன் ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இந்த பழத்தில் குளுக்கோஸும் சுக்ரோஸும் வந்து நிறையா இருக்குங்க அதனால் உங்களுக்கு சாப்பிட்ட உடனே அதுக்கான எனர்ஜி கிடச்சிரும் அதிக அளவு பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால உங்களோட பிபியை இது கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோங்க இதில் இருக்க மினரல்ஸ்னால் உங்களோட போன்ஸ் அதாவது எலும்புக்கு மசில்ஸ்க்கு இதயத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுங்க நார்ச்சத்து உங்களுடைய செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க கால்சியம் சத்துனால் நம்மளுடைய இதயத்துக்கு எலும்புக்கு பற்களுக்கெல்லாம் ரொம்ப பலம் கொடுக்குங்க இந்த பழத்தில் இருக்க வைட்டமின் சி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆன்டிஆக்சிடெண்ட்டாக செயல்படுதுங்க அதாவது நம்ம உடம்புல இருக்க நச்சு பொருட்களை இது வெளியேற்றுறதுக்கு உதவுதுங்க அதே போல் வைட்டமின் பி சிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட மன அழுத்தத்தை இது குறைக்குதுங்க இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் பழம் மட்டும்தான் நமக்கு வந்து உதவுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இதனுடைய விதை இலை மரப்பட்டை எல்லாமே நமக்கு வந்து ஒரு மருத்துவ குணத்தை கொடுக்குதுங்க நமக்கு இப்போ கிடைக்கிற சீதாப்பழம்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தாங்க இருக்கும் சீதாப்பழம் மாதிரியே சிவப்பு கலர்லேயும் இருக்கும் அதை வந்துட்டு நிறைய பேர் சிவப்பு சீத்தான்னு சொல்லுவாங்க அது சிவப்பு சீதா இல்லைங்க அது வந்து ராமர் பழம் அந்த பழமும் பார்த்திங்கன்னா நம்ம சீதாப்பழம் மாதிரியே தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம சீதாப்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ